ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ்பெல் யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூசிலாந்து உமன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் ஐசிசி உமன்ஸ் வேர்ல்டு கப் உமன்ஸ் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மேட்ச் நியூசிலாந்து உமன்ஸ்க்கும் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லை அந்த லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னாலுமே டெலகிராமில் போயிட்டு சர்ச் பாரில் தமிழ்பெல், ஸோ தமிழ்பெல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 19,000 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதை பார்த்து கரெக்டான சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நேமை வச்சு நிறையா ஃபேக்கான சேனல்ஸ் வந்து ப்ரைமுக்காக ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அப்படி போய் யாரும் ஏமாற வேண்டாம். ஸோ கரெக்டான சேனல் நம்ம சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸி ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஸ்மால் கான்டெஸ்ட்டுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். தென் மெகா கான்டெஸ்ட்டும் இதில் நிறைய கண்டென்ட் பண்ணிட்டுருக்காங்க, உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஸ்போர்ட்டஸி ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து பார்த்திங்கன்னா தமிழன். ஸோ இதை நீங்கள் போட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபா கேஷ் போனஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உமன்ஸ் மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் எந்த கான்டெஸ்ட்டில் வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 6 கான்டெஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அதாவது ஸ்மால் கான்டெஸ்ட்டில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 மெம்பர்ஸ் 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஒரு 20 டீம் போடுறீங்க, ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா அந்த 10 டீமில் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எது இருக்குதோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த லீடர் போர்டு சீரிஸ் லீடர் போர்டில் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அந்த எல்லா மேட்சஸ்மே நீங்கள் ப்ளே பண்ணியிருந்து சீரிஸ் லீடர் போர்டில் பாயிண்ட்ஸ் வைஸில் பார்க்குறப்ப நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் காசு கட்டி விளாட்றதில் நீங்கள் வின் பண்ணாலும் அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பர்டிகுலராக இந்த சீரிஸ் லீடர் போர்டுக்குன்னு தனியாக நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் நீங்கள் ஆல்ரெடி விளாண்டு அந்த சீரிஸ் ஃபுல்லாக நீங்கள் விளாட போகிறீங்க. தட்ஸ் ஆல், சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4th March மார்னிங் 6:30க்கே வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது மார்னிங்கில். ஸோ 6:30 மணிக்கு மேட்ச்சு, என்னால் ஒரு 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிட முடியும், ஒரு ப்ரெஸ்அப் ஆகிட முடியும் அப்படின்னால் மட்டும் இந்த மேட்ச்சுக்கு கட்டி வைங்க. அதர்வைஸ் இதை இல்லை நான் தூங்கிடுவேன் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு காசை கட்டி வச்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக கிட்டத்தட்ட 85% வந்து ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் மெகா கான்டெஸ்டாக இருக்கும் எல்லாத்துலேயுமே சேமாக தான் இருக்கும். ஒவ்வொரு பிளேயர்ஸுமே ஒவ்வொரு யூசர்ஸுமே மினிமம் 7 அல்லது 8 பிளேயர்ஸ் வரைக்குமே ட்ரீம் டீம் அதாவது ஃபேண்டசி டீமுக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கும் அந்த அளவுக்கு பர்டிகுலர் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் மைல்டு விட்டால் நம்ம கரெக்டாக பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்க் வரத்து கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே உதவும். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பே ஓவல் மவுண்ட் மேக்னாயில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ மவுண்ட் மேக்னாயை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக தான் அது இருக்கும். இன்சியலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னர்ஸ் உமன்ஸ் மேட்ச்னாவே மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் நம்ம கண்டிப்பாக பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்சியலாக கொஞ்சம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த பிச்சு. ஸோ நியூசிலாந்து உமன்ஸ் அவங்களோட பாசிபிளான பிளேயிங்லன்னு பார்ப்போம். சுசி பேட்ஸ், சோஃபி டிவைன் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்ததாக சாத்ரு ஒயிட் அவங்க தான் 1 டவுன் வருவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேடி கிரீன், அதுக்கப்புறம் தான் வந்து அமிலாக்கர் வருவாங்க. ஸோ ப்ராக்டிஸ் மேட்சில் பொறுத்த வரைக்கும் அமிலாக்கர் வந்து 1 டவுன் வந்திருந்தனால ஸோ இந்த லிங்க் நான் அப்படியே கொடுத்துருக்கேன். மோஸ்ட் ப்ராபலி ஐமி சாத்ரு ஒயிட் தான் வந்து இன்னிங்ஸை 1 டவுன் வருவாங்க. பிளேயிங்லன் வந்ததுக்கப்புறம் அஃபீஷியலான லைன் அப்ஸை வச்சு நம்ம 1 டவுன் 2nd டவுனுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ப்ரோக் ஹாலிடே, கெட்டி மார்ட்டின், ஹைலி ஜென்சன், லே தக்கு, ஹென்னாரோ அண்ட் ஜெஸ்கர், இது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ நியூசிலாந்து உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி ஜென்சன், லே தகு அண்ட் ஹென்னாரோ, ஜெஸ்கர், சோஃபி டிவைன், அமிலியா கெர், இப்படி 6 மெயின் பவுலர்ஸ்னே சொல்லலாம். இதில் பர்டிகுலராக சோஃபி டிவைன் அண்ட் அமிலியா கெர் ரெண்டு பேருமே அந்த டீமோட மெயின் ஆல்ரவுண்டர்ஸ். இதை தாண்டி சாத்ரு ஒயிட், ப்ரோக் ஹாலிடே இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆர் 2 ஓவர்ஸ் வந்து அசெப்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்க அந்த 6 பேரும் மட்டும்தான் இந்த டீமோட மெயின் பவுலர்ஸ்னே சொல்லலாம். சோஃபி டிவைன், அமிலியா கெர், ஹெய்லி ஜென்சன், லே தக்கு, ஹென்னாரோ அண்ட் ஜெஸ்கர், இந்த 6 பேரும் தான் இந்த டீமோட மெயின் பவுலர்ஸ். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டின் அண்ட் கைசியா நைட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்டெஃபானி டைலர், ஹைலி மேத்யூஸ், எஸ் கேம்பிள், சேடன் நேசன், ஏ அலினி,
செனிலே ஹென்றி, செமிலியா கோனல், அனிஷா முகமது, செல்மன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இதில் பொறுத்த வரைக்கும் கோனல், அனிஷா முகமது, செல்மன் அண்ட் தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபானி டைலர், ஹைலி மேத்யூஸ், தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏ அலினி, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமோட மெயின் பவுலர்ஸ். இந்த ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 or 4 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க, பட் கம்பல்சரி அவங்க வந்து 10 ஓவர் அல்லது ஒரு 8 ஓவருக்கு மேலே பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி. இந்த டீமோட மெயின் பவுலர்ஸ்னு பார்த்திங்கன்னா கர்னல் அண்ட் அனிஷா முகமது, செல்மன், இந்த மூணு பேரும் தான் அவங்களோட 10 ஓவர் ஸ்பெல்லை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஹைலி மேத்யூஸ், ஸ்டெஃபானி டைலர் அண்ட் வந்து ஏ அலினி, இந்த மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 8 ஓவர் வரைக்கும், ஒரு 7 or 8 ஓவர்ஸ் வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபானி டைலர் அண்ட் ஹைலி மேத்யூஸ் ரெண்டு பேரும் இந்த டீமோட ஆல்ரவுண்டர்ஸ். சரி ஓகே, இப்போது நம்ம கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸாக பார்ப்போம், யார் யார் எப்படி பிக் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ பர்டிகுலராக மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் கிட்டத்தட்ட சோஃபி சுசி பேட்ஸை பொறுத்த வரைக்கும் 85%-90% ஆஃப் யூசர்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. தென் அடுத்து தான் சோஃபி டிவைன் சேம் அதே 90%-95% வரைக்கும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அமிலாக்கருக்கும் அதே 95% வரைக்கும் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி, ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 85% ஆஃப் யூசர்ஸ் கிட்டத்தட்ட 7 or 8 உமன்ஸை வந்து பிளேயர்ஸை வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 or 2 or 3 பிளேயர்ஸை மட்டும்தான் நம்ம கிராண்ட் லீக்ஸில் மாற்றி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் நியூசிலாந்து உமன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா சுசி பேட்ஸ்கிட்ட வந்து நம்ம மினிமம் ஒரு 30+ ரன் வரைக்கும் சாலிடாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி சுசி பேட்ஸோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே மோஸ்ட்லி லாங்கில் தான் இருக்கும். மினிமம் 2 catches வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ அப்படி பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்க அந்த ஃபேண்டசி டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு ரொம்பவே அதிகம். சோஃபி டிவைனை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் செம ஃபார்மில் இருக்காங்க. இப்போ பர்டிகுலர் ப்ராக்டிஸ் மேட்சில் வந்து ஆஸ்திரேலியா ஒரு 330+ ரன் வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிட்டாங்க. அதை ஒரே விக்கெட்டில் அடித்து வின் பண்ணாங்க. அதில் சோஃபி டிவைன் வந்து 160+ ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. ஸோ அமிலாக்கர் வந்து ஒரு 90+ ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. ஸோ கரண்ட்டில் செம ஃபார்மில் இருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து மேட்ச் வந்து ஃபுல்லாகவே நியூசிலாந்தில் நடக்கிறதுனால நியூசிலாந்து உமன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ சோஃபி டிவைன் பேட் அண்ட் பால் ரெண்டுமே பண்ணக்கூடியவங்க, மினிமம் பேட்டிங்கில் 30+ ரன் ஆடக்கூடியவங்க. அதை தாண்டி பவுலிங் ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 6-8 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்குவாங்க. அப்படி பார்க்குறப்போ அவங்க மினிமம் 1 wicket-லிருந்து 2 wicket வரைக்கும் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அமிலியாக்கர். அமிலியாக்கரை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் இயர்லியாக ஒரு விக்கெட்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அமே சேட்டர்வைட்டை தான் இறக்கி விடுவாங்க. ஸோ டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஒரு நல்ல ரன்ஸ் ஆடிருக்காங்க, ஒரு 20 ஓவருக்கு அப்புறம் தான் ஒரு விக்கெட்டே விழுது அப்படிங்கிற பட்சத்தில் அமிலியாக்கரை இறக்கிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அமிலியாக்கர்கிட்ட இருந்து நம்ம பேட்டிங்கில் மினிமம் 25+ ரன் அப்படிங்கிறத சாலிடாக எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மினிமம் 9 ஓவர் வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி அவங்களோட 10 ஓவரை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அமிலாக்கர் அந்தளவுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு சூப்பரான பவுலர். சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் 3 wickets வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 40 ஓவருக்கு மேலே கூட அமிலாக்கருக்கு 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நிறைய மேட்சஸ் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ அமிலாக்கர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஃபஸ்ட் போலிங்காக இருக்கிற பட்சத்தில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட பயங்கர எலிஜிபிள் பர்சனாக இருப்பாங்க. அமித் சேட்டர்வைட்டை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா 1 down இறக்கி விடுவாங்க. சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமித் சேட்டர்வைட்டுக்கு வந்து பேட்டிங்க்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ விக்கெட்ஸை பொறுத்து இவங்க ஆடுவாங்க. லைக் இப்போ வந்து ஒரு ரன் ரேட்டு வந்து ஒரு 40th ஓவர்லேருந்து இவங்க பேட்டிங்க்கான வாய்ப்பு கிடைக்குது. ரன் ரேட் வந்து ஒரு 6 run rate தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த 40th ஓவருக்கு மேலே அடித்து ஆடக்கூடிய மென்டாலிட்டியும் இவங்க ஆடுவாங்க. டாப் ஆர்டரில் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி திரும்ப ரன்னை அதிகப்படுத்தி ஆடக்கூடிய அளவுக்கும் இவங்களுக்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அமித் சேட்டர்வைத். அதை தாண்டி இவங்களுக்கு இப்போ நடந்த டொமஸ்டிக் லெவலில் நடந்த ட்ரீம் 11 சூப்பர் மாஸ் T20 கூட நிறைய மேட்சஸ் வந்து இவங்க ஓவரும் போட்டாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் லெவல் மேட்சில் வந்து ஆல்ரெடி ஒரு 7 பேர் வரைக்குமே பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சேத்ருவைட்டுக்கு வந்து பெருசாக ஓவர் கொடுப்பாங்களாங்கிறது ஸ்லைட்லி டவுட் தான். பட் பேட்டிங்கில் வந்தாங்கன்னா இந்த 25+ ரன் அப்படிங்கிறத சாலிடாக ஆடுவாங்க. ஸோ மேடி க்ரீன் பர்சன்டேஜ் வைஸாக பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருப்பாங்க. சூப்பர்வான ரொம்ப 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 டேலண்டான ஒரு பிளேயர். T20s அப்படின்னா இவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறதே ஸ்லைட்லி டவுட். மிடில் ஆர்டர் தென் வந்து இவங்களை வந்தாலுமே ஒரு 10-15+ ரன் தான் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சப்போஸ் இது வந்து ஓடியே அப்படிங்கிறதுனால 50 ஓவர் மேட்ச். ஸோ 50 ஓவர் மேட்ச்சில் டாப் ஆர்டரில் ஏர்லியாக ஒரு விக்கெட் விழுந்துடும், 2 விக்கெட் விழுந்துடும் அப்படிங்கிற கான்செப்டில் நீங்கள் T
டீம் போட்டிங்கன்னா அதில் அமிஸ் ஆட்ரோவைட் மேடிகிரன் ரெண்டு பேர்த்துலேருந்து எனி ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டு பேருமே ஒரே டேலண்டட் பர்சன் தான். சாத்தர்வைட்டும் சரி மேடிகிரன் ரெண்டு பேருமே சேம் ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். பட் சாத்தர்வைட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 90% வரைக்குமே கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. மினிமம் ஒரு 75% மேலே தான் சாத்தர்வைட்டை ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் மேடிகிரீனை பொறுத்த வரைக்கும் 10%க்குள்ளே கூட ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா என்ன, ஒரே ஒரு ஆர்டர் பேட்டிங் ஆர்டரில் ஒரே ஒரு ஆர்டர் கீழே வராங்க. ஸோ அவ்வளோதான். சப்போஸ் டாப் ஆர்டரில் ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுந்துரும், ரெண்டு விக்கெட் விழுந்துரும்னு போட்டிங்கன்னா அதில் மேடிகிரீனை ட்ரை பண்ணி பாருங்கள். பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. நாங்கள் சொன்ன அந்த பிக் அந்த ஒரு மூணு பேர் அந்த ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேடிகிரீனும் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். ப்ரோக் ஹாலிடேவை பொறுத்த வரைக்கும் 10 ஒரு 5+ ரன் ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. கெட்டி மார்ட்டின், இவங்களோட மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோயர் மிடில் ஆர்டரில் வராங்க. ஸோ அது ஒன்று தான் இவங்களுக்கான ஒரு மைனஸ். அதர்வைஸ் விக்கெட் கீப்பரில் வந்து பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டெம்பிட் ரன் அவுட்லேயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்துடுவாங்க. ஸோ ஸ்லாக் ஓவரில் வந்து ஒரு 20+ ரன் அடிச்சு ஆடுறதுக்கான வாய்ப்பு உள்ளவங்க கெட்டி மார்ட்டின். ஹைலி ஜென்சன், லே தக்கு, தென் ஹென்னாரோ அண்ட் ஜெஸ்கர், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ். இதில் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெஸ்கரும் ஹென்னாரோ அண்ட் சோஃபி டிவன், இந்த மூணு பேரும் தான் டெத் ஓவர்ஸில் வந்து பவுல் பண்ணுவாங்க. இன்சியலா பவர் பிளேலே வந்து ஹைலி ஜென்சும் லே தக்கும் வந்து இன்சியலா பவர் பிளேலே பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து சோஃபி டிவைன், அமிலியா கெர், தென் சுசி பேட்ஸ், தென் ஜெஸ்கர், ஹைலி ஜென்சன், இந்த அஞ்சு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி அமிஸ் ஆட்ரோவைட்டையும் வந்து மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ஒன் ஆர் டூ பிளேயர் மட்டும் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டீமு காமிச்சு உங்களுக்கு சொல்கிறப்ப நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டின் அண்ட் கேசியா நைட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் கேசியா நைட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்குது விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால. சப்போஸ் ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்தாங்க அப்படின்னா கேசியா நைட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால ஒரு விக்கெட் கீப்பர்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கைசியா நைட்டுக்கு இருக்குது. டோட்டினை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் அவங்க நல்லா ஃபார்மில் இருக்காங்க. மினிமம் 30+ ரன் அப்படிங்கிறத சாலிடாக ஆடிடுவாங்க. கிட்டத்தட்ட 90% ஆஃப் யூசர்ஸ் வந்து அவரை ட்ரை பண்ணியிருப்பாங்க பர்சன்டேஜ் வைஸில். ஸோ ஸ்டெஃபானி டெய்லர், ஹைலி மேத்யூஸ், இவங்க ரெண்டு பேர்த்த பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். ரெண்டு பேருமே பவுலிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 30+ ரன் அப்படிங்கிறது சாலிடாக ஆடக்கூடியவங்க, நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடியவங்க. ஸோ உமன்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் விரல் விட்டு எண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆல்ரவுண்டர்ஸ் ஒவ்வொரு டீம்லேயுமே இந்த ரெண்டு பிளேயர் மூணு பேருங்கிறது இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லா மேட்சஸ்லையுமே எல்லா டீம்லேயுமே இந்த ஃபேண்டசி டீம்லங்கிறது வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் வந்து ஸ்டெஃபானி டெய்லரும் ஹைலி மேத்யூஸும். ஸோ இதில் கேம்பல் அண்ட் நேஷனல் இந்த ரெண்டு பேருமே ரொம்ப 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 டேலண்டான ஒரு பிளேயர் மிடில் ஆர்டரில். ஸோ நான் சொன்ன அந்த மீதி இருக்கிற மூணு பிளேயர், அதாவது 8 பிளேயர் வரைக்குமே மோஸ்ட்டாக ஆல் யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிற மூணு பேர்த்த மட்டும் கொஞ்சம் ரிஸ்க்காக நம்ம ட்ரை பண்ணணும் சொன்ன இல்லைங்களா. அதில் வந்து இந்த கேம்பல், நேஷன், தென் அடுத்ததாக மேடிகிரீன், இந்த மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. இந்த மூணு பேர்த்த நீங்கள் ஒவ்வொரு டீம்லேயும் மாற்றி 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 ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரேங்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கர்னல் அண்ட் அனிஷா முகமது செல்மன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ். இதில் பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்மன், கர்னல் அண்ட் ஹைலி மேத்யூஸ். இந்த மூணு பேரும் தான் டெத் ஓவர்ஸில் கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ்க்காக பவுல் பண்ணுவாங்க. இதில் வந்து அனிஷா முகமதை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1-2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. அதை தாண்டி பேட்டிங்கில் வந்தாலும் மினிமம் 15-20+ ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் அனிஷா முகமது. மேட்சுக்கு மேட்ச் மினிமம் 1-2 விக்கெட்ஸ் வரைக்கும் அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ கர்னல், அனிஷா முகமது, செல்மன் இந்த மூணு பேருமே அந்த ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்தாலுமே அதை தாண்டி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அனிஷா முகமது தான். பர்சன்டேஜ் வைஸாகவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்ப்போம். சுசி பேட்ஸ் 1, சோஃபி டிவைன் 2, அமிலியா கெர் 3, ஹேலி ஜென்சன் 4, ஜெஸ்கர் 5, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹென்னாரோ 6, தென் சாத்ர்வைட் 7, டோட்டின் 8, ஸ்டெஃபானி டெய்லர் 9வது ஆப்ஷன், ஹைலி மேத்யூஸ் 10th ஆப்ஷன், தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அனிஷா முகமது 11th ஆப்ஷன், செல்மன் 12th ஆப்ஷன், கேம்பல் 13th ஆப்ஷன், தென் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேடிகிரீன் 14th ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்லேருந்து 8 or 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எலிஜிபிள் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சோஃபி டிவைன், ஹைலி அமிலியா கெர், ஹைல் மேத்யூஸ்,
ஸ்டெஃபானி டைலர் அண்ட் சாத்ரு வைத். இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன். இந்த சாத்ரு வைத் மட்டும் சப்போஸ் நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்து டாப் ஆர்டரில் ஏர்லியாக 2 wickets விழுந்துருங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டீமை நீங்கள் போட்டிங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவராக, அதில் வந்து நீங்கள் சாத்ரு வைத்துக்கு வந்து கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பக்கமாக நின்று ஸ்டாண்டர்டாக ஆடிடுவாங்க. ஸோ ஓகே, இப்போ ஒரு டீமை நம்ம காமிச்சு, ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி பிளேயர்ஸை பிக் பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் பொறுத்த வரைக்கும் டீம்ஸை பார்ப்போம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூசிலாந்து வந்து வின் பண்ணிவிடுவாங்க, ஒரு ஒன் சைடில் வின் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி ஒரு டீமை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து விக்கெட் கீப்பரில் வந்து கே மார்ட்டினை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 22% தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து கே நைட்டுக்கு தான் ட்ரை பண்ணிப்பீங்க, ஏன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு போலிங்காக தான் நீங்கள் கைசியா நைட்டுக்கு போகிறதுல வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து நியூசிலாந்தான் இருந்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாத்ரு வைட்டுக்கு இந்த ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் 98% ஆஃப் யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படியே நீங்கள் நான் சொன்ன ஆப்ஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தென் மேடி க்ரீனுக்கு பார்த்திங்கன்னா 7% தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஆப்ஷனை ட்ரை பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் சொன்ன அந்த 3 பேர் 4 பேருக்கும் வந்து இவங்க வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ சோஃபி டிவைன் 96% எலிஜிபிள் பர்சன். ஸோ அமிலியேக்கர் 93% எலிஜிபிள் பர்சன் தான். ஸ்டெஃபானி டைலர் 92% எலிஜிபிள். ஸோ ஹைலி மேத்யூஸ் இவங்க எல்லாருமே எலிஜிபிள் பர்சன்ஸ் தான். இதை தாண்டி சப்போஸ் ஒரு ஒன் சைடாக டீம் போட போகிறீங்க, நியூசிலாந்து வந்து ஃபஸ்ட்டு போலிங்காக இருந்து ஏர்லியாக விக்கெட்ஸை விட்டுருவாங்க. ஸோ ஸ்டெஃபானி டைலர் அல்லது வந்து ஹைலி மெதிஸ் ரெண்டு பேர்த்துலேருந்து யாராவது ஒருத்தங்க பெருசாக சோபிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வேணால் நீங்கள் தக்குவ ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் இந்த 4 பேரும் தான் மோஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட 95% ஆஃப் யூசர்ஸ், ஃபேண்டஸ் யூசர்ஸ் வந்து 4 பேர்த்த மஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஆஸ் யூஸ்வல் நம்ம சொன்ன மாதிரி அனிசா முகமது. ஸோ பேட்டிங்கில் வந்து ஒரு கணிசமான ரன் அடிப்பாங்க, தென் விக்கெட்ஸும் 1 or 2 wickets எடுக்கக்கூடியவங்க. தென் அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா ஜெஸ்கர், தென் ஹைலி ஜென்சன். இந்த ஹைலி ஜென்சனை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பர்சன்டேஜ் வைஸாக கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியவங்கள நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு பிளேயரை. ஸோ இந்த இடத்துல ஹைலி ஜென்சனுக்கு பதிலாக சேஃபாக போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஹச் ரோவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஹச் ரோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெத் ஓர்ஸில் ட்ரை பண்ணுவாங்க பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதனால் அதே மாதிரி ஜெஸ்கரை பொறுத்த வரைக்கும் டெத் ஓர்ஸில் கம்பல்சரி பவுல் பண்ணக்கூடியவங்க, ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஜெஸ்கர் தான் டெத் ஓர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீமுக்கு வந்து சோஃபி டிவைன், அமிலியாக்கர், ஹைலி மேத்யூஸ் இந்த 3 பேர்த்தில் யாரை வேணாலும் நம்ம கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்டாக இது வந்து பேஸ் டீமாக தான் இருக்கும். இதில் நம்ம ஓரளவு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாத்ரு வைட், சாத்ரு வைட்டுக்கு பதிலாக மேடி கிரீன் ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி ஹைலி ஜென்ஸ் நம்ம ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதே மாதிரி கேட்டி மேட்டினை வந்து ஒரு ரிஸ்க் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ரிஸ்க் ஆப்ஷனாக ஒவ்வொரு டீமுக்கும் நம்ம 3 பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரேங்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.